சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.cityunionbank.com. சமீபத்தில் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்த நிலையில் அந்த கோரிக்கைகளில் தமிழகம் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். சேலம் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் என்ன தலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனையா? அதை ஏன் உடனடி கோரிக்கைகளில் சேர்க்க வேண்டும்? தமிழகம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது நிதி பெறுவதற்கு தானே முக்கியத்துவம் அளித்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை 2-3 தவணைகளில் பெறுவதற்கான உத்தரவாதத்தை பெற்று சென்னை திரும்புவதற்கு முன்பே 4000 கோடி பெற்றிருந்தால் அது சாதனையாக இருந்திருக்கும் என்று தெரிவித்துள்ள அவர், அந்த வாய்ப்பை ஸ்டாலின் நழுவவிட்டார் என்று விமர்சித்துள்ளார். அரசு விழாவில் பங்கேற்க மோடி சென்னை வந்த போதெல்லாம் திரும்பிப்போ என கோஷம் எழுப்பினார்கள். ஆனால் டெல்லியில் ஸ்டாலினுக்கு எதிராக அதுபோன்று ஏதும் நடக்கவில்லை. இது டெல்லி அரசியல் நாகரிகத்தை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். 16வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கியது. முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. ஆளுநர் உரையுடன் துவங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது சபாநாயகர் தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அடுத்த மாதம் துவக்கத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரும் துவங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகை சாந்தினி அளித்த பாலியல் புகாரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை July 2 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் விரும்பி பழகியதால் இதை பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது என கூறிய நீதிபதி மணிகண்டன் மீதான பாலியல் வழக்கின் பிரிவை மாற்ற உத்தரவிட்டார். சென்னை பெருங்குடியில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாமை துவக்கி வைத்து பேசிய மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், 20 நீட் தேர்வு நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த நிமிடம் வரை தமிழகத்தில் நீட் தேர்வு அமலில் உள்ளது. எனவே மாணவர்கள் தயாராக வேண்டும். தேர்வு ரத்து செய்யப்பட்டால் தயாரான மாணவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும், தேர்வு ரத்து செய்யப்படாவிட்டால் மாணவர்கள் பாதித்து விடுவார்கள் என்பதால் தேர்வுக்கு தயாராவதில் தவறில்லை என்று கூறினார். வரும் கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஏற்கனவே துவங்கிவிட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். அதில் பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியாக 50 ரூபாய்க்கு மேல் வசூலிக்க கூடாது என்றும், சான்றிதழ் வழங்கும் போது எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை அதிகரித்து 5 வயது குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 9ஆம் வகுப்பில் தொடர்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கருப்பு பணத்தின் புகலிடமாக பார்க்கப்படும் சுவிஸ் வங்கியில் 2019 6625 கோடி ரூபாய் இந்தியர்கள் பணம் இருந்ததாகவும், அது 2020 20700 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் சமீபத்தில் தகவல் வெளியானது. இதை வைத்து மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. இந்த குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சகம் மறுத்துள்ளது. சுவிஸ் தேசிய வங்கிக்கு சுவிஸ் வங்கிகளில் அளிக்கப்பட்ட தகவல்களை ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. ஆனால் அதில் இந்தியர்கள் வைத்திருக்கும் கருப்பு பணம் குறித்த அளவு வெளியிடப்படவில்லை. அதில் இந்தியர்கள் பெயர், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெயர் போன்றவை இல்லை. இவை பத்திரங்கள், பிணையங்கள் மற்றும் பிற நிதி ஆவணங்களின் வடிவங்களில் வந்தவை என்று தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் பண பரிமாற்றம் அதிகரிப்பு, இந்தியாவில் உள்ள சுவிஸ் வங்கி கிளைகளில் இந்தியர்களின் வைப்புத் தொகை உயர்வு, சுவிஸ் மற்றும் இந்திய வங்கிகளுக்கு இடையே உள்ள வங்கி பரிமாற்றம் அதிகரிப்பு போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும், 2020 சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் வைத்திருக்கக்கூடிய நிதி குறித்தான தகவலை சுவிஸ் அதிகாரிகளிடம் கேட்டிருப்பதாகவும் நிதியமைச்சகம் விளக்கியுள்ளது.
சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை அடுத்து நாட்டின் பல்வேறு இடங்களிலும் யோகா பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. லடாக்கில் மலையின் மேல் 18,000 அடி உயரத்தில் இந்தியா சீனா படைகள் எல்லையில் இருக்கக்கூடிய இடமான பாங்காங்சோ ஏரியிலும் இந்திய வீரர்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என கோடிக்கணக்கானோர் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். அதே போல பிரபல நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரிலும் மக்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது இந்த சர்வதேச யோகா தினத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காகவும் பிரார்த்திப்பதாகவும், இந்த கொரோனா காலத்தில் யோகா நம்பிக்கை வழியாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார். யோகா செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் இன்னும் குறையவில்லை என்று கூறிய பிரதமர், உரையின் போது நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் திருக்குறளையும் சுட்டிக்காட்டினார். மகான் தமிழ் சந்த் ஸ்ரீ திருவள்ளுவர் ஜி நே கஹா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய நாடி வாய பச்சையல் அர்த்தாத் Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே இங்கிலாந்தின் சவுத்ஹாம்டனில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற்று வருகிறது. அதில் நேற்று 3rd ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் பயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் சிலர் அவரிடம் அஜித் நடிக்கும் வலிமை படம் குறித்தான அப்டேட்டை கேட்டனர். அதை பார்த்த அஸ்வின் சிரித்துக்கொண்டே கை காண்பித்து விட்டு சென்று விட்டார். ஏற்கனவே சென்னை வந்த பிரதமர் மோடியிடம் சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டியின் போது ஃபீல்டிங்கில் இருந்த இங்கிலாந்து வீரர் மோயின் அலியிடம் என பல பிரபலங்களிடமும் ரசிகர்கள் வலிமை அப்டேட் கேட்டிருந்த நிலையில் அது குறித்து நடிகர் அஜித் அறிக்கை வெளியிட்டிருந்தார். தற்போது இங்கிலாந்தின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் போதும் வலிமை அப்டேட்டை கேட்டுள்ளனர். வணக்கம், நான் உங்கள் யோகி பாப் பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அதுவாக பரவலைங்க, நம்மளை மாதிரி மனுஷங்களால் தான் அது பரவுது. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் அது சங்கிலி மாதிரி பரவிட்டுருக்கு. அந்த சங்கிலியை நம்ம உடைக்கணும். நம்ம தமிழக முதல்வர் முழு ஊரடங்கு போட்டது காரணமே என்னென்னா நம்ம உயிர்களை காப்பாற்ற தான். அதனால் நம்ம அரசாங்க விதிப்படி அவங்க சொன்னதுபடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த கொரோனாவை நம்ம ஒழிப்போம், அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி.